வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு மீடியன் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மீடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இதோட மீடியன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதோட ஆர்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3, 4, 5. ஸோ அசெண்டிங் ஆர்டரில் இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஸோ இதில் வந்து இதோட நம்பரை பார்க்கணும், அதோடைய கவுண்ட் என்னென்னு பார்க்கணும். சப்போஸ் இது வந்து ஆர் நம்பராக இருக்குது அப்படின்னா, இப்போ 5 இருக்குது அப்படின்னா, அதோடைய மிட் எலமெண்ட்டை நம்ம எடுத்துப்போம். இதுதான் வந்து மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படின்னா, அந்த மீடியனோட லெஃப்ட் சைடு வந்து அதோட ஸ்மாலஸ்டாகவும், அதோ ரைட் சைடு வந்து அதோட கிரேட்டர் நம்பரும் இருக்கும். ஸோ ஓகே, இப்போ சப்போஸ் இதில் வந்து 5 நம்பர் இல்லாமல் 6 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இந்த மாதிரி இருக்குது, ஒரு 6 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா, முதல்ல இதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4, 5, தென் 8. ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிவிட்டு, இதோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ நம்ம மிட் எலமெண்ட் அப்படிங்கிறத எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் மிட்டில் இருக்கிற 2 எலமெண்ட்ஸ் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி 3 + 4/2. ஸோ 7/2 அப்படிங்கிறது வந்து இதோடைய நமக்கு 3.5 அப்படிங்கிறது இதோட மீடியனாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம இதை ப்ரோக்ராமாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ கொடுத்துருக்குற ப்ராப்ளமில் வந்து நமக்கு மீடியன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நம்ம கொடுத்துருக்குற நம்பர், சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நமக்கு 5, 3, 4, 2, 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து பபுள் ஷார்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஷார்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய குயிக் ஷார்ட் இருக்குது, மர்ஜ் ஷார்ட் இருக்குது, ரேடிக் ஷார்ட் இருக்குது. ஸோ எந்த மெத்தடாலஜி நமக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வந்து பபுள் ஷார்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ஃபார் பபுள் ஷார்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. n-1 i++. ஃபார் j ஈக்குவல் டு 0, ஜே லெஸ் தென் n-i-1 j++. சார், நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், இஃப் a(j) வந்து ஷார்ட்டிங் ஓவர் இதில். ஸோ இப்போ நம்ம கொடுத்த நம்பர் வந்து சப்போஸ் 5, 3, 4, 2, 1 அப்படின்னா, 1, 2, 3, 4, 5 அப்படின்னு சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கிற அவுட்டர் ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா, நமக்கு வந்து இந்த ஐட்ரேஷன் வந்து எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த நம்ம மொத்த கவுண்ட் இருக்கு இல்லையா, இதில் -1 times வந்து இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இன்னர் ஃபார் லூப் வந்து இது ஒவ்வொரு தடவையும் இதில் வந்து ஸ்வாப் ஆகிறதுக்கு அதை எடுத்துக்கிறதுக்காக இன்னர் ஃபார் லூப் கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அது என்னவாகும் அப்படின்னா, ஃபஸ்ட் ரெண்டு நம்பரை செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு எது சின்ன நம்பரோ அதை வந்து சப்போஸ் வந்து ரெண்டாவது நம்பர், அதாவது இந்த ரெண்டாவது பொசிஷனில் இருக்கிற நம்பர் சின்னதாக நம்பராக இருந்துச்சுன்னா அதை ஸ்வாப் பண்ணும். ஸ்வாப் பண்ணி இந்த ப்ராசஸ் முடிக்கும். ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு இந்த அவுட்புட் கிடச்சிரும். ஸோ இந்த பபுள் ஷார்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நீங்கள் பபுள் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஷார்ட்டிங் முடிச்சாச்சு. நம்மளோட ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இப்போ இது முடிச்சாச்சு, நமக்கு ஷார்ட்டாகி இந்த அவுட்புட் கிடச்சிருச்சு. இந்த அவுட்புட் கிடச்சிருச்சு சப்போஸ் 5 நம்பர்ஸ் அப்படின்னா, 6 நம்பர்ஸ் அப்படின்னா இந்த அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ ஒன்றும் ஆட் கவுண்ட் வந்து ஆட் நம்பராக இருக்கணும், இல்லைனா ஈவன் நம்பர்ஸாக இருக்க போகுது. ஸோ இப்போ நமக்கு மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு இந்த லென்த்தை வச்சு நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் இதோட லென்த் வந்து நமக்கு வந்து n ஆக்சுவலாக, ஸோ நம்ம மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ n/2, ஸோ m அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ மிட் எலமெண்ட் கிடச்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதனுடைய லென்த் வந்து நமக்கு ஆட் ஆகிவனா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இஃப் n|2 == 0 அப்படின்னா, நமக்கு மீடியன் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா,
ஸோ சப்போஸ் இது ஈவன் நம்பராக இருக்கும்போது நமக்கு என்னவாகும், ரெண்டு எலமெண்ட் வரும்னு சொன்னேன். ஸோ அப்போ நமக்கு இதை வந்து நமக்கு இந்த எலமெண்ட்டு வரணும், இந்த எலமெண்ட்டு வரணும். சப்போஸ் இது வந்து சிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிக்ஸ் டிவைட் பை டூ அப்படின்னு கிடைக்கும்போது நமக்கு வந்து த்ரீ அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து எம்ன்ற வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏ ஆஃப் எம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ ஆஃப் த்ரீங்கிறது எங்கே வந்துடும் அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்துடும், நமக்கு இது வராது இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ நமக்கு இந்த எலமெண்ட்டு வேணும், இந்த எலமெண்ட்டு வேணும், ரெண்டையும் ஆட் பண்ணி தான் நமக்கு அதோடய மீடியன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஏ ஆஃப் எம் ப்ளஸ் ஏ ஆஃப் எம் மைனஸ் ஒன். ஸோ இது ரெண்டையும் டோட்டல் போட்டு நம்ம டிவைட் பண்ணிட்டோம், நமக்கு மீடியன் கிடச்சிரும். சப்போஸ் எல்ஸ் ஆர் நம்பராக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸோ மீடியன் ஈக்குவல் டு நமக்கு என்னவாக இருக்கும், ஏ ஆஃப் எம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளம்கான ப்ரோக்ராம். தேங்க்யூ.